வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஆறு துறைகளை கேட்கும் நாயுடு, ஐந்து துறைகளை கேட்கும் நிதிஷ்குமார், டோட்டலாக 5, 5, 11, இது ஒரு 11. அது இல்லாமல் ரெண்டு மினிஸ்ட்ரி கேட்குறாரு சிராஜ் பாஸ்வான், அப்னா தல் வேறு ஒரு அவர் ஒரு மினிஸ்டரை கேட்குறாரு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் முக்கியமான துறைகள், அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐடி, நீர்ப்பாசனம், நிதித்துறை உள்ளிட்ட நெடுஞ்சாலை, அப்புறம் இன்னொன்று, இந்த அஞ்சு துறைகளை கேட்குறாங்க. அது இல்லாமல் சபாநாயகர் பதவி. இப்படி மொத்தமாக வந்து நாயுடு அவர்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம அமைதியாக உட்கார்ந்துருக்கணுமா அப்படிங்கிற குரல்கள் எழ ஆரம்பித்து விட்டது. ஏன்னா ஸ்மிருதி இரானிக்கு பதவி கொடுக்க முடியாது, நிர்மலா சீதாராமனுக்கு பதவி கொடுக்க முடியாது, ஏற்கனவே ஐடி மினிஸ்டராக இருக்கிறவருக்கு நீங்கள் பதவி கொடுக்க முடியாது, நிதின் கட்கரி கிட்ட இருந்தது எடுக்கணும். இப்போ நிதின் கட்கரி கிட்ட எடுக்கிறது மோடிக்கு பிடிக்கும், ஏன்னா அவர் வந்து நிதின் கட்கரி கிட்ட இருந்து எப்படியாவது அதை பிடுங்கணும், அவரை ஆஃப் ஆகணும்னு நினைப்பார். எங்கே சிக்கல் வருதுன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அங்கே என்ன பிரச்சனை, ஏற்கனவே உத்தவ் தாக்கரேட்டிருந்து பிரிஞ்சு போன ஷிண்டே 7 தொகுதியில் ஜெயிக்கிறார், உத்தவ் தாக்கரே 9 தொகுதியில் ஜெயிக்கிறார், சரத்பவார் 8 தொகுதியில் ஜெயிக்கிறார், 7. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அஜித் பவார் ஒரே ஒரு தொகுதி ஜெயிக்கிறார். அப்போ இன்றைக்கி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்தியா கூட்டணி பெற போகிறாங்க. ஏக்நாத் ஷிண்டே பதவி இழக்கக்கூடிய சூழ்நிலை. அப்போ என்ன நடக்கும், இப்போவே ஏக்நாத் ஷிண்டேட் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க எங்களுக்கு ஒரு 3 சீட் வாங்கி கொடுங்கங்கிறாங்க. 3 சீட்டு கொடுக்கலன்னா வெளில வந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது, ஒன்று வேணாம், ஏக்நாத் ஷிண்டே வந்து ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து இவங்களோட போயிடுறேன், எது உத்தவ் தாக்கரோட போயிடுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன, அவங்க கொஞ்சம் யோசனைப்பாருங்க. உத்தவ் தாக்கரே நீங்கள் முதலமைச்சராக நீயே இருப்பா, என் கூட வந்திருப்பா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க, சொல்ல மாட்டாங்கங்கிறது என்ன நிச்சயம். இன்றைக்கி வந்துட்டாருன்னா நிலவே என்ன, அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏக்நாத் ஷிண்டே என்ன வேணால் முடிவெடுக்கலாம். ஐயோ கட்சி எப்படியும் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் கட்சி போயிடுச்சுன்னா பிரச்சனையாக வந்துடும், இப்போவே உத்தவ் தாக்கரேக்கு கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போடலான்னு ஏன் நினைக்கக்கூடாது, ஏற்கனவே போட்டவர் தான் அவர் கல்யாண் அவங்க பையன், 2 லட்சம் வாக்கில் ஜெயித்தார், அதுக்கு காரணம் உத்தவ் தாக்கரே தான் சொல்கிறாங்க. அதனால் உள்ள ஒரு அண்டர் கிரவுண்டில் அவர் வேலை நடக்குதுன்னு. அதேமாதிரி நீர் அடித்து நீர் விலகாதுன்னு அஜித் பவர் போய் சேர்ந்துட்டாருன்னா சரத்பவரோட என்ன பண்ணுறது, இப்படி பலவிதமான குழப்பங்கள் எல்லா விஷயத்தையும் தாண்டி இன்றைக்கி நாயுடு இவர்கள் வைக்கிற டிமாண்ட் தான் இந்தியா முழுக்க. இது இந்தியா முழுக்க எப்படி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தினா, பிஜேபி தொண்டர்கள் ஆர்எஸ்எஸை கைவிட்டதுனால தான் இந்த நிலைமை இப்போயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஆர்எஸ்எஸ்லேருந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மோடி அப்படிங்கிறவர் ராமர் கோயில் இவர் தான் கட்டினார், அங்கேயே போய் பூசாரி மாதிரி பண்ணார், அது அவ்வளவு சங்கராச்சாரியார் எதிர்ப்பை மீறி பண்ணும்போது இது பெரிய சிக்கலாகுது. என்னென்னா இன்றைக்கி மோடி அவர்களுக்கு பெரிய விஷயம் என்னென்னா, எல்லாமே இருந்தும் ஒரு ராஜா மாதிரி இருந்தவர் இன்றைக்கி சிப்பாய் மாதிரி ஆகிட்டார். இவரும் நம்ம அமித்ஷாவும் சேர்ந்து தான் எல்லாம் முடிவெடுப்பார். இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரும் இன்னொருத்தரை கேட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலை. நான் அப்போவே சொன்னல கேட்டிருக்கலாமேன்னு இப்போ ஆர்எஸ்எஸ் வேறு பயம் காட்டுறாங்க. ஒரு பக்கம் நிதிஷ்குமார், ஒரு பக்கம் நாயுடு, இது இல்லாமல் சிராஜ் பாஸ்வான், இப்படி பலவிதமான பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறாங்க. பீகார்லேயும் மகாராஷ்டிரா தெலுங்கு இது நம்ம ஆந்திரா இதிலெல்லாம் கட்சியை மறந்துட வேண்டியதான் இனிமேல். அங்கே என்ன பண்ணுவீங்க, எப்படி அரசியல் பண்ணுவீங்க, ஏற்கனவே துணை முதல்வராக இருக்கிற நிதிஷ்குமார், அங்கே இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருக்கும் அவருக்கும் சண்டை, இப்படிப்பட்ட நேரத்தில் தேஜஸ்வி வேறு உள்ள போகிறார். அதனால் ஒரு பெரிய அது எப்படி சொல்கிறதுனா, பிஜேபிக்கு ஓட்டு போட்டு ஒரு வலிமையான பிரதமர் அப்படிங்கிற கோஷம் இப்போ மக்கள்கிட்ட என்ன மாதிரி போய் சேருதுன்னா, அப்போ பதவிக்காக இவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க, நிலையில்லாத ஒரு ஆட்சி அப்படிங்கும் போது அது வந்து மோடியுடைய இமேஜ் எங்கேயோ இருந்த இமேஜ் எங்கேயோ போயிடுச்சு. அது பல தவறுகளை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு தவறு எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்துடும், நடுத்தோருக்கு கொண்டு வந்துருங்கிற மாதிரி நிலைமை இன்றைக்கி. ஏற்கனவே சொன்ன மாதிரி இத்தனை அமைச்சர்கள் பதவி இழக்கிறாங்க, டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் கணக்கு பார்த்தா 75 பேர் அமைச்சராக இருப்பாங்க. இந்த 75 பேர் அமைச்சரில் ஏற்கனவே எல் முருகன் உள்ளிட்டவங்களுக்கெல்லாம் பெருசாக அந்த போர்ட்ஃபோலியோவே இல்லை. இப்போ அவர்கள் நிலைமை என்ன, ஏற்கனவே சிவராஜ் சிங் சௌகான் வராரு, அவருக்கு நீங்கள் வந்து முதலமைச்சர் பதவி கொடுக்காமல் எம்பியாக இருக்கார், அவர் இப்போ மினிஸ்ட்ரி கேட்பார், அவருக்கு எப்படி கொடுக்காம தவிர்ப்பீங்க, வசுந்தரராஜ சிந்தியா அவங்க பையனுக்கு சீட் கேட்பார், அதை எப்படி தவிர்ப்பீங்க, அப்போ ராஜஸ்தானில் அந்த அம்மா என்ன பண்ணும், மத்திய பிரதேசில் இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி பலவிதமான விஷயங்கள் இருக்கும்போது எல்லோரும் உற்று நோக்கிறது மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் பிரகாரம் அவங்க 44 யார், காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி 44, இவங்க 41, 3% வாக்கில் இப்போவே அதிகமாக இருக்கார். அப்போ மகாராஷ்டிராவில் கொஞ்ச நாளைக்கு தான் சட்டசபை வருது, அதுவும் இல்லாமல் ஹரியானாவில் ஏற்கனவே 10 ஜெயித்தவங்க இன்றைக்கி குறைஞ்சது, இப்போ எலெக்ஷன் தேர்தல் வச்சாங்கன்னா கண்டிப்பாக காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும், ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜேஜேபியும் கைவிட்டாங்க. இப்படி மாநிலங்களில் வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை இழக்கக்கூடிய கட்சியாக பிஜேபி இருக்குது. இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க,
மூடியவர்கள் தான் காரணம் இந்த தோல்விக்கே. வரும், மெதுவாக வரும். அது என்னென்னா இப்போ வர்றது வந்து நல்ல, இப்போ வராது நல்ல விஷயம் தான். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோடியுடைய முகத்தை நேற்று பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவர் நினச்சா இந்த முடிவு எடுக்க முடியாதுங்கும் போது ஒரு தளர்ச்சி தெரியும். இப்போ என்ன ஆகும், குரல்கள் இப்படியே போகும். இப்போ ஆட்சி அமைக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது, ஆட்சி அமைச்ச பிரகாரம் கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஏன், நீங்கள் வந்து மக்களவையில் உள்ளே உட்காந்து பேசணும். முதல்ல சபாநாயகர் உங்கால், இப்போ உங்கால் இல்லை, உங்களுக்கு பேச மட்டும்தான் தெரியும், கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியாது. அவங்க ஏதாவது கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுப்பீர்களான்னு கேட்குறாங்க, இல்லைன்னு சொல்லிட முடியுமா உங்களால்? இல்லை, நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லணும். கொடுக்குறவங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட பிரச்சனை. ஏற்கனவே டெல்லியில் வந்து அவன் மாநில அந்தஸ்து கேட்குறாரு கெஜ்ரிவால், நீங்கள் டெல்லியில் தான் 7 சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க, அப்போ என்ன ஆகும் நிலவரம்? தெலுங்கானா முதலமைச்சர் கேட்குறாரு எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும்னு, அவர் வேறு கேட்டுட்ருக்காரு, அவருக்கு கொடுக்கலன்னா அங்கே ஹோல்டு போயிடும். அதனால் ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னொரு ஸ்டேட்டில் போயிடும், எல்லாத்தையும் தாண்டி உத்தரப்பிரதேசம். இப்போ நாயுடு தரப்பில் வச்சக்கூடிய கோரிக்கை என்ன, பீட்டர் அல்போன்ஸ் என்ன சொல்கிறாரு, நாயுடு வந்து துணை பிரதமர் ஆகட்டும், இங்கே அவங்க பையன் லோகேஷ் வந்து முதலமைச்சர் ஆகட்டும். இது நாயுடு கட்சிக்காரங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பலவிதமான நெருக்கடி இன்றைக்கி பிஜேபிக்கு இருக்குது. தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம், இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொண்டாட்டமே இல்லை, சும்மா அவங்க பேருக்கு ஜிகே சொல்லிக்கலாம், உள்ளுக்குள்ளே அவ்வளோ புகஞ்சிட்ருக்குது, அடிச்சிக்காத குறை தான் அந்த அளவுக்கு போயிட்டுருக்குது. இப்போ இந்த முக்கியமான போர்ட்ஃபோலியோவில் இருந்த என்றைக்குமேங்க ஒரு பதவியில் இருந்துட்டாங்கன்னா பதவி விட்டு போக மாட்டாங்க. இப்போ நீங்கள் பதவியில் இருக்கவங்க எல்லாத்தையுமே வெளியே அனுப்பக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டீங்க. அப்போ நிதின் கட்கரிகிட்ட அந்த நெடுஞ்சாலைத்துறையை எடுத்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் சும்மா விடாது. அப்போ என்ன சொல்லும் ஆர்எஸ்எஸ் உங்கள் உள்துறை இருக்கலப்பா, அதை நீ உங்களுக்கு கூடின்னு கேட்போம். அப்போ என்ன பண்ணுவார் அமித்ஷா? அப்போ அமித்ஷாவுக்கும் மோடிக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். வருமானு கேட்டிங்கன்னா நீங்கள் பணம் தான் எல்லாத்துக்கும் காரணம். அதானி என்ன பண்ணுவார், அதானி வந்து முதல்ல மாதிரி மோடிக்கிட்ட அவ்வளோ ஈஸியாக பழகுவாரா யோசிச்சே இருப்பார். அவர் இப்போ நாயுடு பக்கம் சாய்வாரா மோடி பக்கம் சாய்வாரா, கிங் மேக்கர் யார்? எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ விஷயங்களையும் எடை போட்டு பிஜேபி, உண்மையிலேயே பிஜேபி ஒரு விவரமான கட்சினா ஆட்சி அமைக்கக்கூடாது. இல்லைங்க நாங்கள் ஒதுங்கியிருக்கோம் எங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா இந்தியா கூட்டணி அம்பலப்பட்டுரும். ஆனால் அந்த தப்பை அந்த சரியான விஷயத்தை மோடி பண்ண மாட்டார். ஏன்னா பதவியிலேயே இருந்துட்டோங்க, போகிறோம் ஒரு 2-3 வருஷம் இருக்கிறோம், அப்படி இருந்தடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம், ஒரு பெரிய இஷ்யூவில் கண்டிப்பாக மாட்டுவார். இவர் சொன்ன எதையுமே பண்ணலைன்னா இப்போ இந்துத்துவாக்கோ என்ன சொன்னார், முஸ்லீம்கள்லாம் கொடுக்கக்கூடாது, அது கொடுக்கக்கூடாது, இது கொடுக்கக்கூடாது. இப்போ எந்த முகத்தை வச்சுட்டு நீங்கள் அதை பண்ண போகிறீங்க? நீங்களே ஒரே நாடு ஒரே திட்டம்னு சொன்னீங்க, அதை பற்றி பேசவே முடியாது. இன்னொன்று இப்போ பாராளுமன்றத்தில் கிளிகிளின்னு கிளிக்க போகிறாங்க, அதை நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க? ஏதாவது ஒன்று பேசி கீசி மாட்டிக்க வேண்டியதான். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மோடிக்கு ஆதரவாளர்கள் அப்படின்னு அறியப்பட்டவர்கள் எல்லாம் தோத்துட்டது மோடிக்கு ஒரு பெரிய செட்பேக். நேற்றே ராஜ்நாத் சிங் ட்விட்டர் போட ஆரம்பிச்சிட்டார், இதெல்லாம் எங்கே கொண்டு போய் முடிய போகுது? இன்னொன்று ஆளுநர், தமிழ்நாடு ஆளுநர் உள்ளிட்ட ஆளுநருடைய நிலைமை என்ன இன்றைக்கி? ஏற்கனவே மம்தா பானர்ஜிக்கும் நாயுடுக்கும் அவ்வளோ பழக்கம் ஃப்ரெண்டு, இப்போ போய் தேவையில்லாமல் நீங்கள் ஆனந்த போஸ் அங்கே வச்சுருந்தீங்கன்னா மம்தா பானர்ஜி இல்லைங்க தூக்க சொல்லுங்கன்னா தூக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? நாயுடு எப்படி ஒரு கணக்கு போடுவார்? இதுதான்ப்பா சான்ஸு. 10 வருஷம், அதாவது என்னென்னா நாயுடு அவர்கள் சிறையில் இருக்கும்போது எல்லாருக்கும் தெரியும், நாயுடு அவர்கள் சிறையில் இருக்கும்போது லோகேஷ் அவங்க பையன் எத்தனை தடவை அப்பாயின்மெண்ட் கேட்டார் அமித்ஷாட்ட, ஃபோனே எடுக்கலை. அதுக்கப்புறம் போய் அவங்க அண்ணி சின்னம்மா புரந்தேஸ்வரி அவங்க மூலியமாக போய் அமித்ஷாவை பார்த்தாரு. அப்படி தான் நடந்தது. அப்போ ஏற்கனவே நீங்கள் நாயுடுக்கு ஒரு ஆட்டத்தை காட்டிட்டீங்க. நாயுடு எப்படி ஆட்டம் ஆடுவாருங்கிறது ஆந்திரா மக்களை கேட்டால் தெரியும். சார் அவர் அவ்வளோ சாதாரணமாக நினைக்காதீங்க, மிகச்சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர், அவர் மாதிரி நீங்கள் வந்து பண்ண முடியாது. இன்னொன்று, யாரை எப்படி எங்கே வைக்கணும்னு தெரியும். மோடியெலாம் தூக்கி சாப்பிட்டு போயிடுவார் சார் அவர். அவரை மட்டும் அவரை பிஜேபியில் அவரை உள்ள நுழைச்சதும் ஒன்று தான், நீங்கள் வந்து பிஜேபி வந்து ஒரு மோசமான ஆளை உள்ள நுழைக்கிறதா தான். ஏன்னா அவர் என்ன பண்ணுவார், பிஜேபி இருக்காலாம் தூக்கிட்டு வந்துடுவார் சார். இப்போவே ஆந்திராவில் ஜெயித்த பிஜேபியில் இருக்கக்கூடிய 3 பேரும் இவருடைய ஆளுங்க தான், இவர் கட்சியிலிருந்து போனவங்க தான், அது புரந்தேஸ்வரி சொந்தக்காரங்க. அதனால் இவ்வளோ விஷயத்தையும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது பிஜேபியுடைய எதிர்காலம் கேள்விக்குறி. ஒன்று, எப்பயுமே உயர ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து மேலெல்லாம் உயர இருந்துட்டு அப்படியே நம்ம தடுமாறிக்கிட்டே இருந்து வச்சுக்கோங்களேன், அடி பலமாகப்படும். அந்த விஷயந்தான் நடக்கும்போது மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டேக்கு ஏற்கனவே நெருக்கடி முட்டிடுச்சு. இப்போ சீட்டு கேட்குறாங்க, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா பிஜேபி அளவுக்கு கொடுக்க முடியாது சீட்டு. இன்றைக்கி தான் நிலவரம். அப்போ மோடி இருப்பார் ஒரு 20 அதிகபட்சம் 30 பேர் பிஜேபி ஆளுங்க, மிச்சம் ஃபுல்லாக அவங்க தான் இருப்பாங்க. இல்லை அதிகபட்சம் வச்சுக்கிட்டாலும் 45 பேருங்க, அதுக்கப்புறம் சரியே வராது. இப்போ வந்து தனிக்காட்டு ராஜாவாக இருந்த மோடி தெருவில் விடப்பட்டது போல நிலைமை தான் இருக்குது. ஏன்னா நிறைய அப்டேட் வந்துட்டுனால தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.